சேனல்ஸ் வெப்சைட்ஸ் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். முதல் முறையாக ஒரு ப்ரொடியூசர் அவதாரம். இங்கே எல்லாருமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. பட்டு ஃபார்மாலிட்டி இல்லை, அது வந்து உண்மையிலே அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கான ஒரு டைம் இது. நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, கோர்வையாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப நன்றி, ஏன்னா முதல் முறை ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ நிறையா சட்ட சிக்கல்கள், காலதாமதங்கள், இந்த டேட் தான் எனக்கு கிடச்சிச்சு, இந்த டேட்டை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் வந்து எங்கள் வீட்லேயும் அண்ணன் வீட்லேயும் யோசிக்கிறாங்க, என்னால் நீ கெட்டியா இல்லை உன்னால் நான் கெட்டினான்ட்டு. ஸோ பத்ரி வந்து என்னை வந்து இன்றைக்கு வரைக்கும் நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஒரு நாலஞ்சு படங்கள் பத்ரி பண்ணிகிட்ருக்கிறாரு, பட்டு இந்த ஒரு படம் வந்து அவருக்கு பண்ணுற டார்ச்சர் வந்து வெக்கச்சக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் தேங்க்ஸ் பத்ரி, இது வந்து ஃபார்மாலிட்டிக்காக சொல்ல, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் சினிமா ரிலீஸ் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் ரிலீஸ் போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் ஒரு நிறைய பஞ்சாயத்துக்கு ஓடிட்டு இருந்துச்சு, இன்றைக்கும் காப்பாற்றிருக்கோம், எப்படி நாளைக்கு நாளைக்கும் காப்பாற்றுவோன்ற நம்பிக்கை இருக்குது. இதே இப்போ சொல்லிடுறேன்னா காப்பாற்ற மாட்டான்னு இருக்க மாட்டான், ஸோ காப்பாற்றிக்கோன்ற நம்பிக்கை. ஸோ தேங்க்ஸ் பத்ரி, நோ ஃபார்மாலிட்டிஸ் பிட்வீன் அஸ், பிகாஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் செஞ்ச ஒரு படம் தான் இது. நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் அவதாரம் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட ரெண்டு பேர், ஒன்று பத்ரி, இன்னொன்று ஜெய். நடிக்கிறதுலேருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு கிராஃப் வரணும், ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்றது தான் ஐடியாவாக இருந்துச்சு. சரி ஒரு ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்ற போது யாரை வச்சு பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்ற போது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்களுக்கு தெரியும் எங்கள் டீம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜெய் வந்து நீ பண்ணுற மச்சான் நான் இருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கே மச்சான், உன்ன இஷ்ட பண்ணுறது நான் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறமா, வா தைரியமாக பண்ண அப்படின்னா. ஸோ அவன் கொடுத்த சப்போர்ட், பத்ரி கொடுத்த சப்போர்ட், ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு ப்ரொடியூசராக நிற்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே எப்படின்னா, நான் இவ்வளோ மேக்ஸிமம் ஓசியில் மங்களம் பாட முடியும் பாடிட்டேன் இவங்க கிட்டலாம் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே அதுக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா எல்லாமே அவட ஃப்ரெண்ட்லி தான் வந்திருக்காங்க. ஜெயக்குமார் சாராக இருக்கட்டும், போசங்கட்டனாக இருக்கட்டும், ரோபோ சங்கராக இருக்கட்டும், டேனியாக இருக்கட்டும், இளவரசு சாராக இருக்கட்டும், ஆர்டி சாராக இருக்கட்டும், இன்றைக்கி அவர் இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கும் லெவலுக்கும் இந்த படம் பண்ணுன்ற அவசியமே இல்லை. பட் பிச்சுமணிக்கு அவர் பயங்கர க்ளோஸ், பிச்சுமணி சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக உள்ளே வந்தார். வந்த உடனே என்னுடைய ஜெல்லிங் எப்படி அவர்கிட்ட இருந்துச்சுன்னா, அவர் இவ்வளோ இறங்கி பண்ணுன்ற அவசியமே இல்லை. இன்னொன்று, அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. மார்கழி மாதம் டிசம்பர் டைமில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், மிட் நைட் ஃபுல்லாக அந்த பிரிட்ஜ் மேலே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், குளிர் அப்படி அடிக்குது, பட் ஆனால் அதை பொருட்படுத்திக்கிட்டு பண்ணார். ஸோ அதெல்லாம் வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக ஒரு படம் இவங்க எல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வும் இருக்குது, குற்ற உணர்வு பெருசாக இருக்குது. ரோபோ, டேனி, எல்லா ஆர்டிஸ்ட்டும் ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ், மாஸ்டராக இருக்கட்டும், ரெமியனாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த படம் நிதின் சத்யாக்காக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரே ஒரு விஷயந்தான். இது வந்து இதில் வந்து காசு பணம் அப்படின்றது இதில் ஒன்றுமே இல்லை. சரி உனக்காக நான் பண்ணுறேன்டா, உனக்காக நான் பண்ணுறேன்டான்னு பண்ணேன், இதுதான் தானாக எனக்காக சேர்ந்த ஒரு கூட்டம். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அது இதுதான் உண்மையான தேங்க்ஸ், இது வந்து ஃபார்மாலிட்டிக்கான ஒரு தேங்க்ஸ் இல்லை. மனோஜுல்லா சார்லாம் வந்து ஆடி சாரோட ஃப்ரெண்டு, அவர் வந்து வரதே வந்து ஜி கிளாஸ் பென்ஸு, இது நான் யோசித்தேன், ஐயோ டீசல் கன்வென்ஸ்லாம் கேட்டார்னா என்ன பண்ணுறது, அப்படியே போய் ஆடி சார் கிட்ட போய் நிற்கிற சார் எதாவது கேட்பார், சார் அவர் என் ஃப்ரெண்டு சார், அதெல்லாம் கேட்க மாட்டார் சார் அப்படின்னு. சரி சார், தேங்க்யூ சார் வெரி மச் சார் அப்படின்னு. ஸோ அது இந்த படம் அவர் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதான் ஒரு ஒரு நட்பால் சேர்ந்த ஒரு கூட்டம், இது வந்து என்னை இப்போ இன்னும் நிறைய மோட்டிவேட் பண்ணிடுச்சு. அடுத்த நல்ல படங்கள் பண்ணணும், பெரிய படங்கள் பண்ணணும், தரமான படங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு 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 ஃபீலுக்கு என்னை கொண்டு வந்துருச்சு. அதுக்கு நடிக்கிறத நிறுத்த மாட்டேன், அது ஒரு சைடில் இன்னுமே போகணும். இது ஒரு இன்னொரு ஒரு செட்டப் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி காலகட்டத்தில் ரிலீஸ்ன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ரிலீஸுக்கு பிளான் பண்ணினோம். பட் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, சில பெரிய படங்கள் வந்ததுனால இந்த படம் வந்து கொஞ்சம் தள்ளி போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பட் லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ வந்தோம். அக்டோபர் 26 ரிலீஸ் வச்சுருக்கோம். ஸோ நல்ல தரமான படம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நடித்த அனைத்து நடிகர்களும், ஜெய், ரெபா, ரோபோ, டேனி, இளவரசு சார், ஜெயக்குமார் சார், போஸ் வெங்கட், எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிகள் இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு. ஏன்னா இது நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து
நிறைய ப்ரொடியூசர்ஸ்கள் அவரோட கண்டிஷன்ஸ்க்கு ஒரு படத்தை முடிக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஒரு டப்பிங் வரைக்கும் போனாலும் சில ஆர்டிஸ்ட் வந்து நான் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது அந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சது தான் பண்ண முடியும் அப்படின்ற போது இன்றைக்கி வரைக்கும் இவங்க யாருமே என்கிட்ட வந்து ஒரு பெண்ணை கூட கேட்டதில்லை. வந்துச்சுன்னா வருதுலாம் போனால் போகுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி படத்தை முடிச்சு நான் காப்பி கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். ஃபஸ்ட்டு நான் இந்த படம் பண்ணும்போது உனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு கேட்ட பண்ணிருவியா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு. பயம், ஏன்னா என்னை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருக்குற சுரேஷ் சார், நீ பண்ணிடுவேன்ற நம்பிக்கை இருக்குது பட் பயங்கர ப்ரெஷர் ஆச்சு உனக்கு இது தேவையா அப்படின்னாரு. இல்லை நான் எப்படியாச்சும் ஒரு அடுத்த லெவலில் நான் போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றதுல ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ரேகாக்கும், தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். இந்த குறிப்பாக வந்து எங்கள் அண்ணன் பிச்சுமணி டைரக்டரை பற்றி தனியாக சொல்லணும், ஏன்னா ஆனாமா இல்லை பிச்சுமணி வந்து நான் வந்து ஏன் இந்த படம் நான் பண்ணணும், ஜருகண்டின்ற ஒரு படம் ஏன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா ஒரு தரமான ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்போது நிறைய டைரக்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்போது வெங்கட் பிரபு டீமில் நான் சென்னை 28 பார்ட் 1 பண்ணதுலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்த ஒரு டைரக்ட் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து அசோசியேட்டாக வந்து கோ டைரக்டராக வந்து இன்றைக்கி வெங்கட் பிரபுக்கு ஒரு பக்கபலமாக இருந்த ஒருத்தர் தான் பிச்சுமணி. மங்காத்தாலேருந்து ஹி ஹஸ் பீன் அ கோ டைரக்டர். ஸோ எங்கள் அண்ணன் வெங்கட் பிரபு இப்படி வேலை செய்வோம் எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபுல் வேலை நடக்குது அப்படின்னா வந்து பிச்சுமணி எங்கள் கூட இருந்ததுனால ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம். ஸோ அதனால் பிச்சுமணி இந்த படம் நல்லா பண்ணுற ஒரு ஸ்ட்ராங் நல்லா பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு படம் வந்திருக்கு, நிறைய சண்டைகள் நடந்திருக்கு, அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிமாக இருக்குது. இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறேன், இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற ஒரே ஒரு பவர் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பைரசி கண்டிஷனாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற ரிவ்யூஸ் கண்டிஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட ஒரு தரமான படத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பவர் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேன், தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த படத்தில் திருத்திக்கிறேன், நல்லதாக இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்த அனைவருக்கும் நன்றிகள், தேங்க்யூ வெரி மச்.